இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி டூ எதுக்கு இந்தியாவில் எனக்ட் பண்ணாங்க அதுக்கான காரணம் என்ன ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி டூ இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெல்லாம் இந்தியாவை ரெகுலேட் பண்ணியிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்டு நம்ம எல்லாேருக்கும் நல்லா தெரியும் நம்ம இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் தான் வந்து நம்மளை வந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க இந்தியா ஒரு காலனி நாடாக இருந்தது சரி அப்படி இருக்கும்போது இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவை பல்வேறு மாகாணங்களாக பிரித்து வச்சுருந்தாங்க அது மாதிரி பிரித்து வச்சுருக்கும் நம்ம கிட்டே இருந்த கோர்ட்ஸ் அதாவது ஹை கோர்ட் அப்படின்னு பார்க்கும்போது மூணே மூணு மாகாணங்களில் தான் இருந்தது எந்தெந்த மாகாணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளோட கல்கத்தால இருந்தது மெட்ராஸில் இருந்தது அப்புறம் பாம்பேயில் இருந்தது இது மூணே மூணு கோர்ட்டு தான் இந்தியாவில் சொல்லிக்கிற அளவுக்கு இருந்தது சரி இப்போ இந்த கோர்ட்டை ரெகுலேட் பண்ண பிரிட்டிஷ் பேர்சன்ஸ் என்ன சட்டத்தை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலீஷோட காமன் லா அப்புறம் வந்து ஸ்டாச்சூலா இந்த ரெண்டு லாவை பேஸ் பண்ணி தான் இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் ஆக்டை வந்துட்டு மாடிஃபை பண்ணி அதுலேருந்து ஒரு சில சில மாட்டு மாற்றங்கள் மட்டும் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஆக்டாக வந்து கொடுத்தாங்க சரி இது மாதிரி ஒரு சில திருத்தங்களை பண்ணிவிட்டு இந்தியாவுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த சட்டத்தை கொடுக்கும்போது அந்த சட்டம் கரெக்டாக இந்தியாவில் எஃபெக்டிவாக இருந்ததான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அது இங்கிலீஷ் போர்ஷன்ஸுக்காக போட்ட சட்டம் அது இந்தியாவில் எடுபடலை குறிப்பாக சொல்லணும்னா நம்மளோட இந்தியா நாட்டில் இருக்க ஹிந்து மக்களுக்கும் அப்புறம் வந்து முகமதியன் மக்களுக்கும் அது வந்து கரெக்டாக வந்துட்டு செட் ஆகலை அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்கன்வீனியன்ஸாக ஃபைன் ஃபைன் பண்ணாங்க அப்புறம் வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியாக வந்து ஃபைன் பண்ணாங்க ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தாலும் அந்த தீர்ப்பு எஃபெக்டிவாக இல்லை அப்படின் தான் சொல்லணும் சரி இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளோட இந்தியன் கோர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெண்டு ஸ்டாச்சுவை கிரியேட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஸ்டாச்சுவை கிரியேட் பண்ணது கோர்ட் ஆஃப் கல்கத்தா அவங்க என்ன பண்ணாங்க ஸ்டாச்சு ஆஃப் செவன்டீன் எயிட்டி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாச்சுவை கிரியேட் பண்ணாங்க ரெண்டாவது ஸ்டாச்சுவை நம்மளோட மெட்ராஸ் ஹை கோர்ட்டும் அப்புறம் வந்துட்டு பாம்பே ஹைகோர்ட்டும் ஸ்டாச்சு ஆஃப் செவன்டீன் நைன்டி செவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஸ்டாச்சு வந்து கிரியேட் பண்ணாங்க இந்த ரெண்டு ஸ்டாச்சுவை எதுக்கு அப்படின்னா வெறும் கான்ட்ராக்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை மட்டும்தான் டீல் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்னாடி சொன்னோம்ல நம்மளோட ஹிந்துஸும் அப்புறம் வந்து முகமதியன்ஸும் வந்துட்டு இந்த இங்கிலீஷ் லா மூலிமா நிறைய டிஃபிகல்ட்டிஸை ஃபைன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாச்சு ஆஃப் செவன்டீன் எயிட்டி ஒன்னும் ஸ்டாச்சு ஆஃப் செவன்டீன் நைன்டி செவனும் இந்தியாவில் ரோல் அவுட் பண்ணாங்க பண்ணிவிட்டு சரி இந்த ரெண்டு ஸ்டாச்சு மூலிமா இருக்கிற எல்லா டிஃபிகல்ட்டிஸும் ரிமூவ் பண்ண முடிஞ்சதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது திருப்பியும் ஒரு சில இடத்துல வந்துட்டு ஒரு சில டெஃபிஷியன்சிஸ் இருந்தது சரி இதனால் என்ன பண்ணாங்கன்னா திருப்பியும் ஒரு சில திருத்தங்களை இந்த செவன்டீன் எயிட்டி ஒன் ஆக்ட்லேயும் இந்த செவன்டீன் நைன்டி செவன் ஆக்ட்லேயும் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்த ஒன்றையும் கூட கரெக்டான டிசேபிள் ரிசல்ட்ஸ் வந்துட்டு கன்சர்ன் கோர்ட்டுக்கு வந்து கிடைக்கல அதனால கோர்ட்டு என்ன சொன்னாங்கன்னா இங்கிலீஷ் பேர்சன்ஸாக ரெக்வஸ்ட் பண்ணாங்க நம்ம கவர்னர் இருப்பார்ல அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க இது மாதிரி இந்தியாவுக்குன்னு கான்ட்ராக்ட் ரிலேட்டடாக தனியாக கண்டிப்பாக ஒரு சட்டம் போட்டே ஆகணும் நீங்கள் போட்ட இங்கிலீஷ் லாவ்லேயும் வந்து கரெக்டாக இல்லை நாங்கள் க்ரியேட் பண்ண ஸ்டாச்சுவும் கான்ட்ராக்ட் ரிலேட்டடாக கரெக்டான தீர்வை தரல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதனால் நம்மளோட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது சரி ஓகே கான்ட்ராக்ட் இந்தியா ரிலேட்டடாக ஒரு கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து கிரியேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லை வந்துட்டு டிராஃப் பண்ணுறாங்க இந்த பில்லை வந்துட்டு இருபத்தஞ்சி ஏப்ரல் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாம் தேதி வந்துட்டு பார்லிமெண்டில் ஒப்புதல் வாங்கிட்டு ஒன்று ஒம்போது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்தியாவில் ஒரு சட்டமாக இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எயிட்டீன் செவன்ட்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டமாக நம்மளுக்கு வந்து கிடைச்சிது இந்த சட்டத்தை தான் இன்னைய தேதி வரையும் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி ஒரு எஃபெக்டிவான சட்டமாக இந்தியாவில் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்